ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ரெண்டு மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெண்டு கொஷின் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல் கொஷின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம். சரிங்களா? இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா இப்போ 2018 குரூப் 4 கேட்ட கொஷின் தான். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம். சரிங்களா? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் ஏ வந்து 20 கொடுத்துருக்காங்க, பி 22, சி 25 ஆண்டுகள், டி வந்து 30 ஆண்டுகள். சரிங்களா? இது சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகள். சரிங்களா? இந்த 25 ஆண்டுகள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பிட்ட அசல் அப்படின்றதுனால நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா 100 ரூபா எடுத்துக்கலாம். சரிங்களா? குறிப்பிட்ட அசல்ன்றதுனால நம்ம வந்து 100 ரூபா எடுத்துக்கலாம். அப்போது வந்து அசல் அப்படின்னா பி அப்படின்ற எழுத்தில் நம்ம வந்து குறிப்பிடுவோம். சரிங்களா? அப்போது வந்து பி வந்து 100 ரூபான்னு எடுத்திருக்கோம், அதனால் வந்து 1 மடங்கு. சரிங்களா? அப்போது வந்து எத்தனை வட்டி வீதம் அப்படின்னா 8% வட்டி வீதம். சரிங்களா? அப்போ R = 8% வட்டி வீதம். சரிங்களா? அப்போ வந்து 3 மடங்காக பிடிக்கும் காலம், அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா N வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னா அசல் வந்து 100 ரூபா, அப்போ மொத்த 3 மடங்கு ஆகணும் அப்படின்னா 300 ரூபா. சரிங்களா? ஏன்ற சிம்பிள் எது கொடுக்குறாங்கன்னா மொத்த தொகைக்கு வந்து ஏ. சரிங்களா? அப்போ 300 ரூபா. அப்போ 300 ரூபாயில் பார்த்திங்கன்னா அசல் வந்து 1 மடங்கும் வட்டி வந்து 2 மடங்கும் இருக்குது. சரிங்களா? A = 3 மடங்கில் 1 மடங்கு வந்து அசல். சரிங்களா? மொத்தம் 3 மடங்கில் 1 மடங்கு அசல். சரிங்களா? அப்போ A = 300 - 100 = எவ்வளோன்னா 200 வரும். அந்த 200 எது அப்படின்னா வட்டி. சரிங்களா? அப்போ வந்து SI வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? 200ன்றது வட்டி. அப்போது வந்து அசல் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா, 8% வட்டி வீதம். நமக்கு பி தெரியும், ஆறு தெரியும், அப்புறம் வந்து SI தெரியும். சரிங்களா? இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா N வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? என்னால் எத்தனை வருஷம் அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ N கண்டுபிடிக்கணும் அப்படின்னா N = 100 × SI / P × R. சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. N கேட்டாங்க அப்படின்னா பாருங்கள், N இந்த சைடில் ஃபார்முலா எழுதியிருக்கேன். என்ன கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, R கேட்டாங்கன்னா R வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கு பதில் N மாற்றிக்கலாம். சரிங்களா? P கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 100க்கு 100 அப்படியே போட்டுக்கிறோம். SI எவ்வளோன்னா SI பார்த்திங்கன்னா 200 / பார்த்திங்கன்னா பி அசல் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 100, ஆர் வந்து 8. சரிங்களா? இதை அடிக்கும் போது பார்த்திங்கன்னா 100க்கு 100 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 200 8 அடிக்கும் போது பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகள் வந்துடும். சரிங்களா? குறிப்பிட்ட அசல் அப்படின்றதுனால நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா 100 ரூபா எடுத்துக்கலாம். சரிங்களா? குறிப்பிட்ட அசல்ன்றதுனால நம்ம வந்து 100 ரூபா எடுத்துக்கலாம். அப்போது வந்து அசல் அப்படின்னா பி அப்படின்ற எழுத்தில் நம்ம வந்து குறிப்பிடுவோம். சரிங்களா? அப்போது வந்து பி வந்து 100 ரூபான்னு எடுத்திருக்கோம், அதனால் வந்து 1 மடங்கு. சரிங்களா? அப்போது வந்து எத்தனை வட்டி வீதம் அப்படின்னா 8% வட்டி வீதம். சரிங்களா? அப்போ R = 8% வட்டி வீதம். சரிங்களா? அப்போ வந்து 3 மடங்காக பிடிக்கும் காலம், அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா N வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னா அசல் வந்து 100 ரூபா, அப்போ மொத்த 3 மடங்கு ஆகணும் அப்படின்னா 300 ரூபா. சரிங்களா? ஏன்ற சிம்பிள் எது கொடுக்குறாங்கன்னா மொத்த தொகைக்கு வந்து ஏ. சரிங்களா? அப்போ 300 ரூபா. அப்போ 300 ரூபாயில் பார்த்திங்கன்னா அசல் வந்து 1 மடங்கும் வட்டி வந்து 2 மடங்கும் இருக்குது. சரிங்களா? A = 3 மடங்கில் 1 மடங்கு வந்து அசல். சரிங்களா? மொத்தம் 3 மடங்கில் 1 மடங்கு அசல். சரிங்களா? அப்போ A = 300 - 100 = எவ்வளோன்னா 200 வரும். அந்த 200 எது அப்படின்னா வட்டி. சரிங்களா? அப்போ வந்து SI வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? 200ன்றது வட்டி. அப்போ வந்து அசல் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா, 8% வட்டி வீதம். நமக்கு பி தெரியும், ஆறு தெரியும், அப்புறம் வந்து SI தெரியும். சரிங்களா? இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா N வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? என்ன எத்தனை வருஷம் அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா N = 100 × SI / P × R. சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. என்ன கேட்டாங்க அப்படின்னா பாருங்கள், என்ன இந்த சைடில் ஃபார்முலா எழுதியிருக்கேன்.
என்ன கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஆர் கேட்டாங்கன்னா ஆர் வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கு பதில் எண்ணை மாற்றிக்கலாம் சரிங்களா. பி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கிறோம். எஸ்ஐ எவ்வளோன்னா எஸ்ஐ பார்த்திங்கன்னா 200 வகுத்தல் பார்த்திங்கன்னா பி அசல் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 100, ஆர் வந்து 8 சரிங்களா. இதை அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 200 8 அடிக்கும் போது பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகள் வந்துடும் சரிங்களா.